ஸ்ரீ மாதவான் சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவர்ய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீ நவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் பாரத்பாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய சம்ஸ்காரமாப்ய க்ரந்தான் வீரருத்விஷடாரே நஸ்தபாரம் நிசும்மே ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் அஸ்மத்குருப்யோ நமஹ. சீதா விவாகம்ங்கிற தலைப்பு இன்னைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமபிரானை காட்டிலும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டவள், மதிக்கப்பட்டவள், போற்றப்பட்டவள் சீதை. சிறையிருந்தவளின் ஏற்றத்தை சொல்லுமாம் இராமாயணம், தூது போனவனின் ஏற்றத்தை சொல்லுமாம் மகாபாரதம்னு ஒரு பழமொழி சொல்லுவா. அதனால் இராமாயணத்தில் சீதையினுடைய ஏற்றமும் மகாபாரதத்தினுடைய அந்த கிருஷ்ணனுடைய ஏற்றமும் தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெள்ள தெளிவாக இந்த பழமொழியிலேருந்து நமக்கு புலனாகிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காண்டமாக எடுத்துட்டு பார்த்தோம்னா சுந்தரகாண்டத்தில் ராமனை பற்றி மற்றவா பேசுகிற மாதிரி வருமே தவிர அதில் சுந்தரகாண்டத்தினுடைய காப்பிய நாயகி சீதா பிராட்டி, நாயகன் அனுமன். அதனால் அங்கே ராமருக்கு எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. அதனால் ஒரு ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பூர்த்தியாக அதில் ரொம்ப உத்கிருஷ்டமானது, அதாவது மிகச்சிறந்த பகுதி எதுன்னா அந்த சுந்தரகாண்டம் தான். அதனால தான் அதுக்கு பேரே சுந்தரகாண்டம்னு, ரொம்ப அழகுடைய காண்டம்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அந்த சுந்தரகாண்டம் இப்போவும் பார்த்தேன்னா பூர்த்தியாக ராமாயணம் பாராயணம் பண்ண முடியாதவாள்லாம் சுந்தரகாண்டத்தை மட்டுமாவது நிச்சபடி பாராயணத்தில் வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அது என்டையர் ராமாயணத்தை காட்டிலும் இது வசதி அப்படிங்கிறதான ஒரு கோட்பாடு இன்றைக்கும் நம்மிடையே பரவலாக இருக்குது. கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. இப்போது ஒரு தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள் அவரை பற்றி நன்னாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது ஸ்ரீராமபிரானை மட்டுமே நாம் கருத்தூண்டி கற்க வேணும். அப்படி கற்றாலொழிய நாம் இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. கல்லாதவர் இலங்கை ஈடழித்த காகுத்தன எல்லால் மற்றோர் தெய்வம் யானிலேன்னர். அந்த மாதிரி இந்த இலங்கையை சின்ன பின்னப்படுத்தினானே ராமன், அவனை காட்டிலும் வேற உசந்த தெய்வத்தை நான் இதுவரையில் பார்க்கவில்லைன்னு ஆழ்வாருடைய அனுசந்தானம். இதில் சீதையினுடைய பிறப்பை பற்றி நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். அவள் அந்த ஜனக மகாராஜா யாக பூமியை ஏர்கொண்டு உழும்போது அந்த மண்ணிலிருந்து கிடைத்தவளாலே அவள் சீதை. இப்படி சீதையானவள் நாளொரு மேனி பொழுதொழு வண்ணமாக வளர்ந்து வருகிறாள். அந்த சீதை கிடைச்ச போது இவருக்கு அவருக்கு புத்திரபாகியம் இல்லை. அதுக்கப்புறம் ஊர்மேல பிறக்கிறார், அது வேறு விஷயம். அப்போது முதல்ல இவருக்கு இல்லாத போது இருந்தனால இப்போது அதுவும் அரண்மனை கேட்கவே வேண்டாம். அதனால் ரொம்ப சீரும் சிறப்புமாக எல்லாருடைய அன்பையும் பாராட்டுதலையும் பெற்று அந்த சீதா பிராட்டியானவள் கிரமேண வளர்ந்து வருகிறாள்.
இப்படி இருக்கும்போது அவள் சிறுமியாக இருக்கும்போது அந்த ஜனக மகாராஜா சிவதனுசு அதை வச்சுட்டு இருக்கார். அது ஒரு 100 பேர் வந்தால் தான் 1 இன்ச்சாவது நகர்த்த முடியும். அவ்வளவு பாரமானது, வலிமையானது. அதை ஒரு பெட்டியில் உள்ள வச்சு வச்சுருக்கா. இவ தோழியோட பந்து விளையாண்டுருந்தா. பந்து விளையாடும்போது அந்த பூட்டிக்கும் கீழே அந்த பந்து போயிடுத்து. அப்போ என்ன பண்ணா, அனாயசமாக பீச்சு கையினால் அதை அப்படியே வெளியில் திருப்பி விட்டு உள்ளே பூந்து அந்த பந்து எடுத்துன்னு வந்துட்டான். இது ஜன மகாராஜா பார்க்குறார். 100 ஆட்களால் கூட நகர்த்த முடியாததான ஒரு சிவதனுசு உள்ளதான இந்த பெட்டியை இந்த பொண்ணு இவ்வளவு அநாயசமாக பண்ணுறாள். அப்போது இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இந்த சிவதனுசுவை நன்னா நாணேற்றி அதை நன்றாக பிரயோகிக்க தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அவன் மட்டுமே இவளுக்கு ஏற்றவனாக இருப்பான்னு மனசில் செஞ்சுண்டு, அதனால் சீதையை விவாகம் பண்ணிக்கணும்னு யார் நினைக்கிறாளோ, எந்த மகாராஜா நினைக்கிறானோ அவன் இந்த சிவதனுசுவை நாணயத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு சுல்கம், அதாவது அது பணைய பொருள், அதை பண்ணால் தான் அந்த சீதையை அடைய முடியுங்கிறதான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தான். அதே மாதிரி எத்தனையோ ராஜாக்கள் வந்தால் பார்த்தா முடியல. இப்போது இந்த மாதிரி நாட்கள் சென்று கொண்டிருந்த பொழுது விஸ்வாமித்திரர் அந்த தாடகை அவருடைய தவத்துக்கு ரொம்ப இடையூறாக இருந்ததுனால ராமனையும் லக்ஷ்மணனையும் கோரி பெறுவதற்காக அயோத்தியிலே தசரத மகாராஜாவினுடைய சபைக்கு செல்கிறார். ஒரு பெரிய மாமுனி, அதனால் அவருக்கு சிறந்த வரவேற்பை கொடுக்குறான் தசரதன். அப்புறம் தன்னுடைய க்ஷேம லாபங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொண்டு பின்னர் தான் வந்த காரியத்தை நிறைவேற்றும்படி அவரிடத்திலே வேண்டுகிறார். அதாவது யாக சம்ரக்ஷணத்துக்காக அந்த யாகத்தை நான் சரிவர நடத்தும்போது அதற்கு ஏதும் அசுரர்களாலே தடை வராதபடி இந்த ராமலக்ஷ்மணர்கள் காவல் புரிந்து என்னுடைய தவத்தை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய யாகத்தை காப்பாற்ற வேண்டும். நான் தசரதன் சொன்னால் நானே வரேனே, இல்லை என்னுடைய படைகளோடு வரேனேன்னா, அதெல்லாம் இல்லை இவனை மட்டும் கொடுங்கோ அப்படின்னார். இவனுக்கு இது விஸ்வாமித்திரர் கேட்கறதில் கொஞ்சம் கூட ஏற்பு இல்லை. அது என்ன பதில் சொல்கிறதுன்னு அவன் பத்னியான கௌசல்யாதேவி பார்க்குறான். அவா தாராளமாக அனுப்புங்கோன்றா. வசிஷ்டரை பார்க்குறான். இந்த ராமனுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இந்த விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், அதனால் துணிந்து அனுப்புன்னா. ஏன்னா விஸ்வாமித்திரரை வசிஷ்டரை காட்டிலும் நன்னா தெரிஞ்சுக்கின்றவா யாருமே இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் எலியும் புனியுமா அவ்வளவு வைரியாக எதிரியாக இருந்தவா. இவருடைய வாயிலிருந்தே அந்த ராஜரிஷியாக இருக்கும் ஜாதி மகாராஜாவினுடைய புள்ளதான விஸ்வாமித்திரர், அந்த விஸ்வாமித்திரர் ராஜரிஷியாக இருந்தாலும் வசிஷ்டரை போன்று தானும் பிராமண ரிஷி பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை பெறணும்னு என்னவோ படாத பாடுபட்டான். கடைசியில் அவமானப்பட்டு அவன் தலைகுழிந்திருக்கும் போது அப்போ சொல்கிறார், இப்போ உன்னை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு பிராமணனுக்கு அந்த வினயம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் அந்த வினயத்தினாலே இப்போ நீ காட்டின பற்றியா அதுதான் உண்மையான பிராமணனுடைய குணம். இத்தனை நாளாக க்ஷத்திரியங்கிறதுனாலே உன் ரத்தத்தில் திமிர் இருந்தது, இப்போ அது இல்லாத எப்போ நீ வினயனாக இருக்கியோ ரொம்ப கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் இருக்கியோ இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வசிஷ்டர் வாக்கால் பிரம்ம ரிஷின்னு விஸ்வாமித்திரருக்கு வந்ததா ஒரு சொல்லுவார். இந்த யாக சம்ரக்ஷணத்துக்காக இவனை விஸ்வாமித்திரர் ஏன் வேண்டி கேட்டுக்கொண்டார்னா, தான் முன்பு பண்ணின அபராதத்திற்கு ஒரு கொடும் பாதக செயலுக்கு தான் பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதுக்காக. இதே இஷ்வாகு குலத்தில் ஹரிச்சந்திரன் ஒரு மகாராஜா, அவனை எப்படியாவது பொய் பேச வச்சு
தான் ஜெயிக்க வேணும் அப்படின்னு சபதம் போட்டுன்னு வந்தார். கடைசி வரைக்கும் அவனுக்கு எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தும் அத்தனை துன்பங்களையும் அவன் அனுபவித்தானே எண்ணி ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லலை. அதனால் அவனுடைய மனைவியான சந்திரமதியை அந்த மகாராணியை மகாராஜாவிலிருந்து பிரித்த அந்த பாபத்திற்காக இந்த இஷ்வாகு குலத்திலே பிறந்த ராமனுக்கு ஒரு நல்ல வதுவை சேர்த்து வைத்து நாம் அதற்கு பிராயச்சித்தம் பண்ண வேணும்னு நினச்சான். அதனால தான் இந்த தாடகா சம்ஹாரம்ங்கிறது ஒரு வியாஜமே என்று, ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு தாடகை இவனே ஏற்கனவே ராஜா, நல்ல வில்வித்தையெல்லாம் பற்றியும் மற்ற ரிஷிகள் போல முனிவர்களோட இல்லை, தபோ வலிமையும் அபாரம். அதனால் தன்னுடைய தபசினாலேயே எத்தனை ராட்சசாள் வந்தாலும் எரித்திருக்க முடியும் இவனால். இருந்தாலும் ஏன் ராமனை கூறி கேட்டான் தசரதிடத்திலேன்னா, இந்த இஷ்வாகு கம்சத்துக்கு நாம் ஒரு நல்லதை பண்ணணும், அப்போது அது நமக்கு ஹரிச்சந்திரனை நாம் படுத்தின பாட்டுக்கு ஒரு பிராய்ச்சித்தமாக அமையுங்கிறதுனாலே தான் கேட்டான். ஒரு வரன் எப்படி இருக்க வேணும்னு சாஸ்திரம் சொல்கிறோம். அத்தி அற்புதமாக கன்யாவரயதே ரூபம் மாதாவித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவா குலமிச்சந்தி மிருஷ்ட அன்னம் இதரே ஜனாஹானு தர்மசாஸ்திரம். வரன் எப்படி இருக்கணும்னா, கன்யாவரயதே, அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இருக்காளே மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாளாம். அது ரூபம் அவ்வளவு நல்ல மற்றவர்களை ஆகர்ஷிக்கிறதான ரூபம், கவர்ந்திழுக்கும்படியான ஒரு அழகு கவர்ச்சி வேணும்னு நினைப்பாளாம். மாதா வித்தம், இவன் நல்ல பணக்காரனா, என் பொண்ணை வச்சு நன்னா கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் காப்பாற்றுவானா, நன்னா சம்பாதிக்கிறானா, நல்ல வேலையில் இருக்கானா அப்படிங்கிறத அவள் அம்மா பார்ப்பாளாம், பொண்ணுடைய அம்மா. பிதாஸ்ருதம், அந்த பிதாவானவன், இவன் நல்லொழுக்கத்தோடு இருக்கிறானா, இவன் நல்லவனா, வெறும் பணக்காரனாக மட்டும் இருந்தால் போகாது, நல்லொழுக்கமுடையவனாக இருக்கிறானா, பிறரால் கொண்டாடத்தக்கக்கூடிய அந்த குணங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கா, இதெல்லாம் பிதா பார்ப்பான். பாந்தவாக குலமிச்சந்தி, அவனுடைய அந்த பெண்ணுடைய உறவினர்கள் நல்ல குலங்கோத்திரத்திலேருந்து பையனை நம்ம சொந்தக்காராக எடுத்திருக்காளா, நல்ல அருமையான குலங்கோத்திரத்திலேருந்து வரதா, ஏன்னா அப்போ தான் நம்ம குலம் செழிக்கும்னு அவளுடைய இது. அப்போது அவ குலத்தை பார்ப்பாளாம். மிருஷ்ட அன்னம் இதரே ஜனாக, மற்றவாளுக்கு கல்யாணத்தில் போனால் நன்னா அரிசுவை உண்டி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமான்னு பார்ப்பாளாம். இது கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவாக குலமிச்சந்தி மிருஷ்ட அன்னம் இதரே ஜனாகான்னு சாஸ்திரம் சொல்லித்து. இப்போது வர சாமியத்துக்காக இங்கே ஒரு சுஷ்கமாக அந்த சிவ தனுசு வச்சுருக்கா இல்லையா, அதை யார் வந்து நாணயத்திராளோ அவளுக்கு தான் சீதையை கொடுப்பேன்னு, அந்த வில்லை முறித்து ராமன் அதை அது வில்லை அப்படியே கையில் எடுத்தானா, அவன் எடுத்ததும் தெரியல அந்த வில்லு முறிஞ்சதும் தெரியல இல்லையா, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னா, டபார்னு ஒடிஞ்ச சவுண்டு மட்டும் அவளுக்கு கேட்டதுன்னா, அப்போ எவ்வளவு அனாயசமாக எவ்வளவு மிகக்குரிய காலத்தில் அந்த வில்லை எடுத்து அவன் நாணயத்திருப்பான்னு பாருங்கோ, அந்த வில்லு ஒடிஞ்சுது. வில்லு ஒடிஞ்சா இப்போது இங்கே என்ன, வில்லை நாணயத்தனும் அந்த இலக்கில் அடிக்கணும் இல்லையா, இப்போ அது இல்லாத வில்லே ஒடிஞ்சு போச்சுன்னா இவனுடைய பராக்கிரமம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அவளுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்ல, ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா தசரத மகாராஜாவுடைய பிள்ளை, கௌசல்யனுடைய பிள்ளை, அதனால் இதை காட்டிலும் நல்ல வரன் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது, அதனால் இதுவே எம்பெருமானுடைய அருள்னு அவன் நினச்சான். அது மட்டும் இல்லை, ராமனுடைய குலமோ ரகுகுலம், இது இவனுடைய குலமோ அதாவது ஜனகருடைய குலமோ விதேக குலம்,
அப்போ ரகுகுலத்துக்கு ஏற்ற குலம் இந்த விதேக குலம், இந்த விதேக குலத்துக்கு ஏற்ற குலம் ரகுகுலம்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த நாலு பெண்கள், இவா நாலு பேர், ராமனுக்கு சீதையையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையையும் பரதனுக்கு மாண்டவியையும் சத்ருகனுக்கு ஸ்ருதகீர்த்தியையும், இதில் சீதை ஊர்மிளை ரெண்டு பேரும் ஜனகருடைய பெண்கள், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி ரெண்டு பேரும் ஜனகருடைய தம்பியான குசத்வசனுடைய பெண்கள். இந்த நாலு பேரையும் தசரத மகாராஜாவுடைய நாலு புத்திரர்களுக்கும் விவாகம் பண்ணலாம், பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிண்டு இந்த ராமன் வில்லை ஒழித்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே அதிவேகமாக செல்லும் குதிரைகள் பூட்டிய ரதத்திலே தூதுவர்களை அனுப்பி உடன் அந்த தசரதர்கள் அப்புறம் அவர்கள் சேர்ந்த சொந்தக்காரா எல்லாரையும் இங்கே மிதிலாபுரிக்கு வரும்படியாக விண்ணப்பித்து அனுப்பினான். அவளும் தூதுவா போய் சொன்னான். உடனே அவர் ஒரு மந்திராலோசனை பண்ணுறார் தசரதன். வசிஷ்டர் சொல்கிறார், இதை காட்டிலும் ஒரு வசந்ததான வரன் ஓ இதுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அதனால் இதை உடனே ஒத்துக்கோ, வா நம்ம போகலாம். நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, விஸ்வாமித்தர் ஒரு நல்லது பண்ணுறதுக்காகத்தான் ராமலட்சுமணன் கூட்டின்னு போகிறான், நீ தானே பயப்பட்ட, இப்போ வா நல்லது பண்ணு, கல்யாணத்தோட செய்தி அனுப்பிச்சிருக்க, வா போகலான்னு எல்லாரும் வர. அப்போது ராமலக்ஷ்மணயோஹோ ராஜன் கோதானம் காரியஸ்வஹ பிதுகாரியம் ச பத்ரம் தே ததவைவாஹிகம் குருன்னு அந்த வரர்களுக்கு வசிஷ்ட மாமுனி விரதத்தை பண்ணி வைக்கிறார். நாலு பேருக்கும் கல்யாணத்துக்கு முதல் நாள் விரதம் பண்ணணும், அதை விரதத்தை பண்ணி வைக்கிறார். அதே சமயத்தில் இந்த சீதை முதலான நாலு பேருக்கும் சதானந்தர், சதானந்தர் யாருன்னா அந்த கௌதம பத்னி அகல்யை இருக்காளே, இந்த கௌதமருக்கும் அகல்யைக்கும் பிறந்தவர் இந்த சதானந்தர். அவர் தான் இந்த விதேக தேசத்து ராஜாவான ஜனக மகாராஜாவுக்கு புரோகிதர். எப்படி வசிஷ்டர் அயோத்திக்கு தசரத மகாராஜாவுக்கு புரோகிதரோ அதே மாதிரி இவர் குலகுரு. இப்போ அந்த நாலு பேருக்கும் திருமணம் நடைபெற வேணும். அப்போது ஒரு மிகப்பெரியதான இடையூறு ஒன்று தென்பட்ட, என்ன, ஒரே ஒத்தருக்கு பிறந்த நாலு பேருக்கும் ஒரே சமயத்தில் கல்யாணம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு தர்மசாஸ்திர விசாரம் நடந்தது. அது ஒவ்வொரு பண்டிதர்களும் பேசினார். அப்போ வசிஷ்டர் முத்தாய்ப்பாக பேசினார், இதில் ஒன்றும் இதே இல்லை, பிதா ஒன்றாக இருந்தாலும் அவளுடைய மாதா மூணு பேர் இல்லையா, அம்மாக்கள் மூணு பேர், அப்போது லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் மட்டும் வேற வேற முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணினா அது சாந்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த நாலு பேருக்கும் பிரத்யேகமாக நாலு மணமேடை தயாரித்து அதில் இந்த நாலு பேருக்கும் விவாகம் நடைபெறது. வசிஷ்டர் தர்மசாஸ்திரத்தை ரொம்ப ஊனி பார்த்து எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மகாராஜாவான இவருக்கு சொல்கிறார், இன்னுமே காரியங்கள் சிறப்புற நடைபெறலாம்னு அப்படின்னு அனுமதி கொடுக்கிறார். அப்போது ஒத்தொத்தொருக்காக கன்னியாதானமாகி தசரதன் அவரோட பிள்ளைக்கு பாணிகிரகணம் பண்ணிக்கிறான். இது பாணிகிரகணங்கிற ஒரு சொல்லே நம்ம சம்பிரதாயத்திலே அத்தி அற்புதமான சொல். கிரகணம்னா என்ன, பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போது சூரியனையோ சந்திரனையோ ராகுவோ கேதுவோ பிடிச்சா கிரகணம் போகும். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் கிரகணம் இல்லையா, எப்போ ஒருத்தன் ஒத்தி கையை இவன் பிடிச்சானோ அன்றைக்கே இவனுக்கு பிடிச்சது கிரகணம் தான். ஃபோட்டோகிராஃபர் கூட ஸ்மைல் ப்ளீஸ், இன்னுமா உன் லைஃப்பில் நீ சிரிக்க போகிறதில்லடா பாவி, இப்போ மொத்தமாக சேர்த்து சிரிச்சு விடுவோம். அந்த மாதிரி இந்த முதல்ல
சீதைக்கு கன்னியாதானம், அதை தசரத மகாராஜா ராமனுக்காக பெற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த கன்னியாதானத்தின் போது ஒரு அருமையான ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகம்தான் ராமாயணத்தினுடைய உயிர் நாடி. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம ரொம்ப விசதமான அர்த்தத்தை பார்த்துட்டோம்னா இந்த முழுமையான சீதா விவாகத்தை நாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சையே நாம் பத்ரம் தே பாணிங்கிருஷ்வ பாணினாகான்னு அந்த ஸ்லோகம். அதில் முதல்ல இயம் சீதான்னு ஆரம்பிக்கிறார் ஜனகர். இயம் சீதா, இதோ இந்த சீதை, உன் பராக்கிரமத்தாலே ஹே ராமா நீ சிவதனுஷ ஒடிச்சியே, அதனுடைய புருஷார்த்தம் என்ன, அதனுடைய பலன் என்ன, இதோ என் பொண்ணு வந்து உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி நிற்கிறா, அவளை பார் அப்படின்னார். நீ யோனிஜன், இவளோ அயோனிஜன். யோனிஜன்னா அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன், இவள் கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவள். அதனால் உன்னை காட்டிலும் வசத்தி, உன்னை காட்டிலும் வசத்தியாக இருக்கிறதான இந்த சீதையை இப்போ நன்னா பார்த்துக்கோ. சர்வ மங்களங்களையும் எல்லாருக்கும் வாரி வழங்குபவளான இந்த சீதையை நன்னா நிமிர்ந்து பார்த்துக்கோ. நீ அகஸ்தியருடைய சித்தாசிரமத்திலே தாடகாவனம் விரதம் முடிஞ்ச பிற்பாடு வந்து தங்கினியோனோ, அப்போ அங்கிருந்த மகர்ஷிகள்லாம் சீதையினுடைய குணத்தையும் அழகையும் புகழ்ந்து பேசினார்கள். அதை நீ கேட்டுருந்தே இல்லையா? அப்போ சீதை எப்படி இருப்பா, இப்படி இல்லை, இவ்வளவு அழகு நிறைந்த ஒரு பெண்ணு உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னெல்லாம் சந்தேகப்பட்டியே, அந்த சந்தேகம் தீரும்படியாக இப்பொழுது அவளை நன்றாக உற்றுப்பார். அப்புறம் ஈடு இணை இல்லாத அழகு தேவதை சீதை, சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. அந்த அழகான மகாலட்சுமியை இப்பொழுது உன் இரண்டு கண்களையும் நன்றாக திறந்து பாருங்கிறாராம் எம் சீதா. இந்த சீதை இருக்காளே, இவள் மின்னலை போன்றவள், அவ்வளவு பிரகாசம் உடையவள். அப்போது இவளை பார்க்கும்போது உன் கண்ணானது கூசும், அதனால் கண்ணை நன்னா விழித்து அந்த சூரியன் அதிகமாக இருந்தனா இப்படி முன்னால் ஒரு இது வச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கையாவது கண்ணுக்கு நேராக வச்சுட்டு இவளை இப்போ நன்னா பார். அப்போது மின்னலை போன்று கூசுகின்ற பிரகாசத்தையுடைய இந்த சீதையை இப்பொழுது நன்னா பார்த்துக்கோ. உடனே நன்னா பாரு நன்னா பாருன்னு ஏன்னா சொல்கிறீர், இப்போ பார்க்கறதுக்கு தானே இருக்குன்னா, அதுக்கு இல்லை, இந்த சீதை எப்படி இருப்பாளோ என்னவோ அவசரப்பட்டு இல்லை முடிச்சு விட்டோமே, இப்போது இந்த சீதையை நம்ம தள்ள கட்ட போகிறாளே, இவள் அழகாக இருப்பாளா குணவதியாக இருப்பாளா, இப்படி உனக்கு எத்தனையோ சந்தேகம் இருந்ததோனோ, இப்போ இவள் எப்படிப்பட்ட அழகுடையவள்ங்கிறத நீ உன்னுடைய ரெண்டு கண்ணையும் திறந்து நன்னா பாருன்னா. உன்னுடைய அழகு தோல் கண்டார் தோளையே கண்டார்னு அந்த ராமன் நடந்து போகும்போது தெருவில் அவ தோளை பார்த்தவா அந்த தோளை விட்டு அவ கண்ணை எடுக்க மாட்டாளாம். அது அவன் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி போய் மறையிற வரைக்கும் அந்த தோளை ஒன்றையே பார்த்துட்டு இருப்பா, ராமனுடைய மற்ற அவயவங்களை பார்க்க மாட்டா. அப்படிப்பட்ட ஆண் அழகன் அந்த ராமன். ஆனால் இவ ஓ அழகையெல்லாம் தோற்கடிக்கக்கூடிய அழகு அந்த முகத்திலே பிரகாசிக்கின்ற அந்த ஜாஜுல்யத்தை பார்னு காமிச்சு கொடுத்தாராம். மற்றவர்களுக்கு நீ சிந்தாபகாரினன், அதாவது எல்லாருடைய சிந்தையும் தன் பக்கம் கவரக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட ராமனுடைய சிந்தையே கவரக்கூடியவள் இந்த சீதை, உன்னுடைய மனதை கவர்ந்த இந்த சீதையை நன்னா உற்றுப்பார். மங்களம் மங்களானாம்னு நீ இருக்கே சகஸ்ரநாமத்தில் அப்படி தானே சொன்ன, ஆனால் மங்களானாம் ச மங்களம்னு
உனக்கு எல்லா மங்களங்களையும் நல்க போகின்ற இந்த சீதையை நன்றாக கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொன்னாராம். நீ உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய நிழல், உன்னுடைய சரீரம் பகவானுடைய ஆத்மா பிராட்டி, பகவானுடைய நிழல் பிராட்டி, பகவானுடைய சரீரம் மகாலட்சுமி அப்படின்னு அந்த பிராட்டியான மகாலட்சுமியை வேதம் வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட வேதங்கள் போற்றும் இந்த சீதா பிராட்டியை நன்றாக பார். உன்னுடைய கண்களையும் மனசையும் எப்பொழுதும் விட்டு அகலாதவளை இப்பொழுது நன்றாக பார். போக்கியம் என்ன, போகோபகரணம் என்ன, போகஸ்தானம் என்ன, இப்போ எல்லாம் ஒரு சேர அமையப்பெற்ற இந்த சீதையை நன்றாக பார். இது என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு தின்பண்டம் ரொம்ப பிடிக்கும், முறுக்குன்னு வச்சுங்களேன், கை முறுக்கு. இந்த கை முறுக்கு வீட்டில் இருக்கு, நாம் இங்கே இருக்கோம். இப்போ நம்ம சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியுமோ? இல்லை. ஏன்னா போகியமான முறுக்கு வீட்டில் இருக்கு, போகோபகரணமான அந்த உங்கள் வாய் இங்கே இருக்கு, போகஸ்தானம் ரெண்டும் வெவ்வேறாக இருக்கு. அதனால் அந்த முறுக்கை தின்பது என்பதான அனுபவத்தை நாம் அடைய முடியாது. முறுக்கும் இருக்குது, நீங்களும் வீட்டிலே இருக்கள், உங்களுக்கு வயிற்று வலி என்ன, அந்த ஒன்றும் இது அந்த வயிற்று வலி நின்னா போகிறோம் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அப்போது முறுக்கும் இருக்குது, போக்கியமும் இருக்குது, அதை சுவைக்க உங்கள் வாயும் இருக்குது, போகோபகரணமும் இருக்குது, ரெண்டும் போகஸ்தானத்துலேயும் இருக்குது. ஆனால் உங்கள் போகோபகரணமான வாய் அதுக்கு ஒத்துழைக்கலை, சாப்பிடணும்னு நினைக்கலை, அப்போது அங்கேயும் போகம் ஏற்படாது இல்லையா. அப்படி இந்த போக்கியமான வஸ்து, அந்த போக்கியமான வஸ்துவை அனுபவிக்கக்கூடியதான உபகரணமான உங்களுடைய இந்திரியங்கள் அல்லது புலன்கள், அது இருக்கும் இடம் மூன்றும் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இதோ சீதா மிக போக்கியமானவள், உன்னுடைய போகோபகரணத்தாலே நீ இவளை நன்றாக பார் அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னாராம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா நிழல் சரீரம்னு வேதம் சொல்லித்தே, அதுக்கு இவளோ மண்ணிலிருந்து பிறந்தவள், அதனால் இந்த பூதேவி கொடுத்த ஸ்ரீதேவியை நன்றாக பாருனாலாம். ஏதை சொன்னார்னா, நிர்தோஷியான சீதையை பாருங்கிறதுனாலே இது தோஷம் இல்லாதவள், நீ தோஷத்துடன் கூடியவன், ராமன் தோஷத்துடன் கூடியவன், ஆனால் சீதை எந்த தோஷமுமே இல்லாதவள். அப்படி ராமனுக்கு என்ன தோஷம் வந்ததுன்னு கேட்டா, நீ ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு இருந்த ராமம் தசரதாத்மஜம்னு மனிதனாக பரத்துவத்தை காட்டாமல் நீ இருந்தாய், ஆனா இவளோ ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷு ச அவதாரேஷு ச விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினின்னு உத்கோஷிக்கப்பட்டவள், அதனால் இவளை நன்றாக பார் அப்படின்னு சொன்னாளாம். அதுக்கு மேலே இன்னும் சொன்னால், நீ கால்கோட்டு முனிவருடைய அந்த பாயசத்தை பருகியதனாலே கௌசல்யாதேவிக்கு புத்திரனாக பிறந்தாய், இவள் பூமாதேவி கொடுத்த சீதனம். அப்போ ஒரு மனிதனான அந்த ரிஷிசிங்கர் அல்லது கார்கோட்டு முனிவர்னு தமிழில் சொல்கிறோமே, அவர் உண்டு பண்ணி கொடுத்த பாயசத்தை காட்டிலும் பூமாதேவி வஸ்தி தானே, அதனால் பூமாதேவியினாலே கொடுக்கப்பட்ட இந்த சீதையை நீ நன்றாக பார். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபி ஜனலக்ஷணம் ராகவா அருகதி வைதேகிம் தம் செய்யம் அசிதேக்ஷிணாம்னு பின்னாலே சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேயர் சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட அந்த அழகுடைய சீதையை உனக்கு ஏற்றவள் அவள், அவளுக்கு ஏற்றவள் நீன்னு மற்றவாள்லாம் பேசும்படியாக இருக்க போகிறவள், இப்பொழுது நன்றாக பாருனாலாம். நீயே ஒரு சமயம்
சிறிய திருவடியான அனுமானிடத்தில் நஜீவேயம் க்ஷணமபி வினா தம் அசிதே க்ஷணாம் ராஜ்யம் வா த்ரிஷுலோகேஷு சீதவா ஜனகாத்மஜான்னு சொன்னையான் இல்லையா? பரவாயில்லையே, சீதை ஒரு மாதம் சில கையில் பிடிச்சிட்டுருக்கேன்னு சொன்னான், என்னால் ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிஞ்சு வாழ முடியலையேன்னு சொன்னியே, அப்படிப்பட்ட அழகுடையவளை இப்பொழுது நன்றாக பார். ராஜ்யம் சகலம் சீதாயாக நாப்னியாக்கலாம்னு தராசில் வச்சு நிறுக்கிறோம் இல்லையா? நிறுக்கும்போது சீதையினுடைய அழகை நிறுத்தாளாம், ராமனுடைய அழகையும் நிறுத்தாளாம். சீதையினுடைய அழகில் 100% அந்த பாகத்தை எடுத்து தராசில் வச்சா, ராமன் முழு அழகையும் வச்சா, அப்போது சீதையினுடைய அந்த 100%ல் 1% அழகு தட்டு கீழே போடுத்தான். அப்போ ராமனுடைய பூர்த்தி அழகு மேலேயே இருந்ததுன்னா திராசு தட்டில் எது மேலே இருக்கோ அது எடை குறைச்சேன் இல்லையா? எது கீழே போகிறதோ அதான எடை அதிகம். அதனால் சீதையினுடைய அழகில் 100%ல் 1% கூட ஒன்று அழகு கிடையாது. அப்படிப்பட்ட அதிசுந்தரியான இந்த சீதையை பார்னு காமிச்சாராம். அதுக்கப்புறம் மம சுதா இயம் சீதா மம சுதா, அடுத்த வார்த்தை இல்லையா, அதை இவ வளப்பு பண்ணுதானே, இவளுடைய குலங்கோத்திரம்லாம் சரியாக இருக்குமோ சரியில்லையோ அப்படின்னு நினைக்காமல் எந்த கிருஷ்ணாவதாரத்திலே நீ கிருஷ்ணனாக வந்து பகவத்கீதையிலே 3ம் அத்தியாயத்திலே 20வது ஸ்லோகமாக என்ன சொல்லியிருக்க, கர்மணை வகி சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு இந்த ஜனகனுடைய பெண்ணான சீதையை கிருஷ்ணாவதாரத்தில் அவசியமே இல்லை, ஜனகனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவன் பொண்ணான சீதையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, ஆனால் அர்ஜுனன்ட்டு நீ சொல்கிற. அப்போது அங்கே கூட அந்த சீதையினுடைய அழகை ஒன்னால் மறக்க முடியல, அவதாரம் முடிஞ்சு அடுத்த அவதாரம் வந்தாச்சு, அப்போ கூட சீதையின் அழகை ஒன்னால் மறக்க முடியாத அளவுக்கு இருந்தியே இருக்க போறியே, அப்படிப்பட்ட அந்த சீதை என்னுடைய பெண் மம சுதா. சரி, பகவான் ஏளனமாக சிரிக்கிறானாம். சிரித்த உடனே மம இதி த்வையக்ஷரம் மிருத்யு நமம இதி ச சாஸ்வதம், ஏன் சிரிக்கிறான்னா ஒரு பெரியவர் தபோனிஷ்டர் சாஸ்திரங்களை எல்லாம் கசடர கற்றவர் இந்த ஜனகர், அந்த வைசம்பாயனிடத்தில் வேதாத்தை நன்னா அத்தியனம் பண்ணவர் காலக்ஷேபம் பண்ணவர், அப்படிப்பட்டவர் மமகாரம் தோற்றும்படியாக மமசுதான்னு சொல்கிறாரே அப்படின்னு ஏளனமாக ராமன் ஜனகரை பார்த்து சிரிக்கிறான். அப்போ சொல்கிறார், நானும் சாஸ்திரம் அறிவேன், இந்த சீதை மமசுதான்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த மமகாரமானது பெருமானிடத்திலேயும் பிராட்டி இடத்திலேயும் ஆச்சாரியரிடத்திலேயும் போகணும், அது அகங்காரப்படலாம் மமகாரப்படலாம், இவர் என் ஆச்சாரியன்னு மாறுதட்டலாம் இல்லையா, அப்படி இந்த ஆச்சாரியனுக்கு அடியேன் சிஷ்யன்னு தான் பெருமைப்பட்டுக்கலாம், அதில் தப்பே இல்லை, அந்த அகங்காரம் சாத்வீகமான அகங்காரம் தான், அது ராஜச அகங்காரம் அன்னு. அதனால் இதை நிறைய இடத்துல அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு தன்னை எப்பொழுதுமே நைச்சானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கும் சுவாமி தேசிகனும் கூட ஒரு காலகட்டத்தில் ஆச்சாரியாளை பற்றி சொல்லும்போது காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாத முனி கடலே நாளும் தொழுதொழுவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்தேன்னு மாறுதட்டுறார். பாருங்க, எங்களுக்கு சமமானவா இந்த 4 லோகத்திலையும் யார் இருக்கான்னு ஏமாறுதட்டுறார். யாம் பெரியோமல்லோம் நன்னும் தீரும் உரைப்பார் உளரென்றவரை நாடுவோமேன்னு அவ்வளவு வினயமா தன்னுடைய மற்ற பிரபந்தங்களிலேயும் ஸ்தோத்திரங்களிலேயும் தன்னை நைச்சானும் தந்தானம் பண்ணிக்கிற சுவாமி தேசிகன் ஏன் இங்கே மாறுதட்டுறார்னா, நாத முனியை எங்களுடைய குரு பரம்பரையிலே அந்த பிரபன்ன குலத்துக்கு முதல்வராக
நாங்கள் கொண்டிருக்கிறோமே ஆச்சாரிய பரம்பரையில் எங்களுக்கு ஈடு இணை உள்ளவர் யார்னு அகங்காரப்படுறாரு. அந்த ஆச்சாரியனை பற்றியதான அகங்காரம் நிச்சயம் வேணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலே இங்கே சீதை அப்படிப்பட்ட உயர்ந்தவள். ஏன்னா பெருமாள் பிராட்டி ஆச்சாரியன் மூணு பேருக்கும் அமகாரப்படலாம்னு இருக்கா. அப்போ பிராட்டி சாக்ஷாத் மகாலட்சுமி. அதனாலே மம சுதா, இந்த மகாலட்சுமி எனக்கு பொண்ணா பிறந்ததுனால அதனாலே மம சுதா அகங்காரம் ஏற்பட்டு நான் சொல்றதுல தப்பே இல்லை. அப்புறம் இந்த மம சுதாங்கிறதுக்கு இவள் என் பெண்ணுன்னு தானே அர்த்தம் சொன்னோம். அப்போ என் பெண்ணான இவளை இட்டே இவள் ஸ்ரீ. அதனால உன்னை இன்னுமே எல்லாரும் ஸ்ரீயப்பதின்னு தான் சொல்ல போறா. இவள் ஸ்ரீ, இவளுக்கு பதியா நீ வருவதனாலே ஸ்ரீயப்பதின்னு தான் இன்னுமே பேரு. இவளை வச்சே தான் உனக்கும் வேதம் சொல்லித்து ஹ்ரீச்சதே லக்ஷ்மி ஷபத்யோ அஹோராத்ரே பார்ஸ்வேன்னு சொல்லித்தோனோ. அதனால வேதமும் இதையே தான் உத்கோஷிக்கிறது. குடிப்பெருமை அது சொல்லி மாளாது. என் விதேக குலம் அப்படிப்பட்ட பெருமையுடைய குலம். அந்த சீதையினுடைய தந்தையான ஜனக மகாராஜாவுடைய ஆத்ம குணமோ அது இன்னி முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆத்ம குணம் புரிந்தியவர். இதை நன்னா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சமயம் யாஜ்ஞவல்கியருக்கு, அது வியாசருடைய நேர் சிஷ்யர் யாஜ்ஞவல்கியர், யஜுர்வேதத்தை அவரிடத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பரப்பும்படியாக வியாசர் அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் வியாசர் இங்கே மிதிலா நகரத்துக்கு ஜனக மகாராஜாவினாலே ஆஹ்வானம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு அங்கே அவருக்குன்னு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தின்னு அங்கே இருக்கார். மற்ற திருசங்கு முதலான முனிவர்கள் அவளோட இவரும் ஜனக மகாராஜாவும் காலக்ஷேபம் பண்ணுவார். ஆனால் காலக்ஷேபம் ஜனக மகாராஜா வந்த பிற்பாடு தான், அவர் லேட்டாக வந்தால் கூட அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் காலக்ஷேபத்தை ஆரம்பிப்பார். இது மற்றவாளுக்கு ஒரு மாதிரி, நம்மளெல்லாம் மதிக்கிறாளா பாரு, இங்கே ஆசிரமத்திலேயே இருக்கும், என்ன திறந்தாலும் பணம் காசு இருந்து ராஜாவாக இருந்தால் அவனுக்குள்ள மதிப்பே தனி தான் அப்படின்னு இவர்களுடைய ஒரு அரசல் புரசலாக கேள்விப்பட்டார். சரி, இதை இவாளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த யாஜ்ஞவல்கியர் ஒரு நாளைக்கு அந்த ராஜீய விஷயத்தினால ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணணும், அதுக்கு சபையை கூட்டி அந்த ஆலோசனையெல்லாம் பண்ணி நிறைவேற்றிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாழி ஆயிடுத்து. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த இது இவர் வந்தவுடனே காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கிறார். காலக்ஷேபத்தை ஆரம்பித்து பாதியில் தன்னுடைய தப்போ வலிமையினாலே அந்த ஆசிரமத்தை சுற்றி நன்னா தீ கொழுந்து விட்டு எரியும்படியாக ஒரு இதை இல்லாததொன்ன உருவப்படுத்தி மற்றவாளுக்கு தெரியும்படியாக பண்ணுறார். பண்ண உடனே இந்த சிஷ்யனில் இவர் அசையாத உட்காந்துருக்கார் ஜனக மகாராஜா. சிஷ்யன் ஓடுறான், என் கோமணத்தை இப்போ தான் குடியில் காயப்பட்டேன், அது எரிஞ்சு கொடுத்தனா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தன் ஓடுனான். இன்னொருத்தன் என் மடி செஞ்சு அங்கே வச்சு விட்டேன், அது எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஓடுனான். ஒருத்தன் என் கமண்டலம், அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மரத்தை செதுக்கி செதுக்கி கமண்டலம் பண்ணேன், அது போயிடுச்சுன்னா பிராணமே போயிடும், திருப்பி இன்னொன்று பண்ணுறதுக்கு அதை எடுத்து போகிறேன்னா அவன் ஓடுனான். திரும்பி பார்த்தார், இவ்வளவெல்லாம் கேவலமான வஸ்துக்களுக்கு இவ ஓடுறாளே, நீ ராஜ்யத்துக்கே அதிபதி, நீ ஓடலையான்னா. நான் சொன்னேன், நான் எத்தை கொண்டு வந்தேன் வரும்போது, எத்தை கொண்டு போக போகிறேன் போகும்போது, எல்லாம் அவன் கொடுத்தது. அதனால் அவன் இதை வச்சுக்கணும்னா வச்சுக்கிட்டோம் எம்பெருமான், இல்லை அழிக்கணும்னா அழிக்கட்டும், எல்லாம் அவன் சித்தம், இதில் நான் யாருன்னு தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத உட்காந்தாரான். இந்த ஓடனெல்லாம் உள்ளே வந்தான் சிஷ்யன்லாம், அங்கே இங்கே தான் அப்படி தெரிஞ்சுது, அங்கெல்லாம் ஒன்றும் தீயும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் உனத்தி நான் கோபினும் அப்படியே தான் இருக்குது, என்னுடைய கமண்டலம் அப்படியே தான் இருக்குன்னா, இன்னொருத்தன் என்னுடைய தானே இந்த பை அப்படியே தான் இருக்குன்னா. அப்போது இப்போ தெரிஞ்சுத, ஒரு கேவலம் கோமணம் போயிடுமேன்னு நீ ஓடனடா, இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கே ராஜா அசையாத உக்காண்டிருந்தான். ஏன் தெரியுமா? அவனுடைய தத்துவ ஞானம், அவன் அந்த இறை உணர்வு
எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கின்றவன். அதனால் அவன் வர வரைக்கும் காத்து பண்ணேனே தவிர, அவன் பணக்காரங்கிறதுக்காகவோ நீங்கள் ஏழைங்கிறதுக்காகவோ இல்லை. ஏன்னா ஒரு சிஷ்யன் சத் சிஷ்யன், அந்த சத் சிஷ்யனுக்கு அந்த சத் பாத்திரத்துக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை புகட்டணும், அவர் கொடுக்கணுங்கிற ஆசையினாலே தான் இருந்தேனே தவிர உங்களுக்கு கூடாதுங்கிறதுனாலே இல்லை. அதை தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அவள்லாம் அந்த வைசம்பாயன முனிவர்கிட்ட அபராத க்ஷமாபணம் பண்ணுகின்றாளாம். இதந்த ஜனகருடைய குடிப்பெருமை ரொம்ப சக்தி. அந்த ஜனகருடைய ஆத்மகுணமும் அதை காட்டிலும் இப்போ இந்த விருத்தாந்தத்திலே நாம் பார்த்தோம். சரி, இவள் நான் வளர்த்த பெண். ஒரு பெண்ணோ ஆணோ மிருகமோ பட்சியோ அது எந்த விதத்தில் வளர்றதோ அதனுடைய குணாதிசயம் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரே தாய்க்கு ரெண்டு கிளி பிறக்கிறது, ஒரு கிளி ரிஷி ஆசிரமத்துக்கு போகிறது, இன்னொரு கிளி கசாப்பு கடைக்காரன்ட்ட போகிறது. இந்த கசாப்பு கடைக்காரன் வெட்டு குத்து கைமான்றது. அந்த ரிஷி ஆசிரமத்துக்கு போன கிளி ஸ்வாகதம் அர்க்யம் பாத்யம் ஆசமனீயம்ன்றது. இப்போது ரெண்டும் பிறப்பில் ஒரே இடத்துல ஒரே தாய்க்கு பிறந்தது, பிறந்தாலும் வெவ்வேறு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டதால், ஒரு கிளி ரிஷி ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்டதுனாலே ரொம்ப சாத்வீகமாக எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு ஸ்வாகதம் பண்ணுறது, இன்னொன்று குத்து விட்டு கைமா பண்ணுன்றது இன்னொரு கிளி. அப்போது வளர்ப்பினாலே பரிதோஷங்களெல்லாம் ஏற்படும். வளர்ப்பினாலே அந்த சூழ்நிலையினுடைய வேறுபாட்டினாலே நல்லதோ கெட்டதோ அவளுக்கு போய் சேரும். அதனால் நான் வளர்த்த இந்த சீதை அந்த ஆசிரமத்திலே வளர்ந்த கிளி போலே அப்படிப்பட்ட நற்குணமுடையவள். அதனால் மம சுதாரணாராம். அதுக்கப்புறம் பிறப்பை விட வளர்ப்பே உயர்ந்ததுங்கிறதுக்கு இந்த கிளி கதையை சொன்னாரா? அதுக்கப்புறம் இவருடைய பொறுமை இருக்கு, அது சொல்லத்தரம் இல்லாதது. அப்படின்னா சொல்லத்தரம் இல்லாததுன்னா அது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா இல்லை, நிரவதிகமாக இருக்குது, சொல்ல சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு இருக்கிறதுனாலே என்னாலே சொல்ல முடியாது. எப்படி இவள் என் பெண் மமசுதா, இவள் பூமியிலிருந்து தோன்றியவள், பூமி கொடுத்தவள். பூமி எப்படிப்பட்ட பூமி? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு வள்ளுவர் சொல்லலையா? ஒருத்தன் பூமியை கடப்பாறை மண்வெட்டியை வச்சுன்னு செதைக்கிறான் இல்லையா, அதை வெட்டி வெட்டி இது பண்ணுறான், கொஞ்சம் தூரம் வெட்டி அவனுக்கு வேத்து ஊத்துறது, அப்படியே நெத்தி வேறைய வயிற்றுட்டு கீழே பார்த்தா இனிமையான ஊத்து ஜலம், அதில் ரெண்டு கை அள்ளி சாப்பிட்டுட்டு அவன் அந்த தண்ணியை குடிச்சுட்டு கொஞ்சம் இழப்பாடி தெம்பாகி திருப்பி வெட்டுறான். விட்டானாவன் திருப்பியும் வெட்டுறான். இவன் வெட்ட வெட்ட அவனுக்கு நல்ல இனிமையான குடிநீரை கொடுத்து கொண்டே அவனையும் எவன் வெட்டுறானோ அவனையும் அந்த பூமி தாங்கிட்டு. அப்போது தன்னை சிதைக்கும் அவனையே அந்த பூமி எப்படி தாங்குகிறதோ அதே மாதிரி தனக்கு எவ்வளவு அபச்சாரங்கள் செய்தாலும் அவளை தாங்கிக் கொள்ளக்கூடியவள் இந்த பூமி தேவி. அப்படிப்பட்ட அந்த பூமி தேவி கொடுத்த என் சீதையை மம சுதா அப்படின்னார். அப்புறம் முன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு மனுஷன் கொடுத்த பாயசத்துலேருந்து நீ யோனிஜனாக ஒரு கர்ப்பத்தில் வந்து பிறந்து இருந்தவன், அவ பிறப்பே இல்லாத பூமியினாலே கொடுக்கப்பட்டவள். அதனால் உன்னை விட எல்லா விதத்திலேயும் ஒசத்தியான என் மகள் மம சுதா சகதர்மச்சரீதவ. இந்த தர்மங்களை பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி ஒரு புருஷன் உண்டாட்டி இருந்தால் அதில் 50% ரெண்டு பேருக்குமே
50% ரெண்டு பேருக்குமே, அதாவது சரி பாதி உரிமை உண்டு எல்லா விதத்துலேயுமே. நாம் என்னமோ சாஸ்திரம் ஒரே மேல் சாவனசம், அது வந்து ஆண்கள் பக்கமே பேசுறது, பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கலை அப்படின்லாம் சொல்கிறோம். இது ரொம்ப தவறானது. வேதத்தில் எந்த இடத்துலையுமே அப்படி இல்லை. ஒரு சாதாரண சின்ன வைதிக ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட மம தர்மபத்னியா சக அப்படின்னு அவனுடைய பெண்டாட்டியினுடைய பக்கத்தில் வச்சுட்டு தான் அவன் அந்த கர்மாவை, எவ்வளவு சின்ன கர்மாவாக இருந்தாலும் அதை பண்ணணும். பண்ணும்போது மற்ற பிராமணோத்தவர்களுக்கு அணுகி கொடுக்கும்போது இல்லையா, அப்போது என்ன சொல்கிறான், எக்கிஞ்சித்து ஹிரண்யதானம் கரிஷேன்னு சொல்லும்போது அவன் நாலுனாவோ எட்டுனாவோ ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாய் எதாக இருந்தாலும் அந்த குளவாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தில் அந்த கூர்ச்சத்தை திருப்பி போட்டு வச்சுருப்பா, அதை நிமித்தி அதனால் புரோக்ஷணம் பண்ணணும். அவள் புரோக்ஷிச்சாதான் அது செல்லுபடியாகும். இல்லைன்னா இவனுக்கு தானம் பண்ணுறதுக்கு அருகதையே இல்லாது போயிடும். இது ஏன் வச்சுருக்குன்னா, ஒரு கணவனுக்கு சம்பாதிக்கிற உரிமை மட்டும்தான் வேதம் கொடுத்துருக்கு, செலவழிக்கிற உரிமையை வேதம் கொடுக்கல. அது பெண் கையில் தான் இருக்குது. இன்றைக்கும் இப்படி தான் பண்ணுறோம் இல்லையா. 38483 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவள் கையில் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு மறுநாள் இங்கேருந்து நாங்கள் இதுலேருந்து படம் வந்து அங்கேருந்து பாரிஸ் போகிறதுக்கு ட்ரெயின் பாஸ் கூட அவள் கொடுக்கணும், வாங்கிட்டு வரணும். இப்படி இன்றைக்கி ரொம்ப பேர் இப்படி தானே இருக்கும். அதனால் அது இந்த காலத்தில் வேத காலத்துலேருந்தே அது அப்படி தான், அப்படி தான் சொல்லிருக்கு. எதுக்காக அப்படி வச்சுருக்குன்னா, இவன் 500,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்துருக்கான். ரொம்ப பட்டாடோபமான விருந்து, அது வைதிக ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு பூணல் போடுறான், உபநயனம். இந்த உபநயனம் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வைதிகமான ஃபங்க்ஷன். இதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமாக பட்டாடோபமாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தன்னுடைய ஸ்டேட்டஸை மற்றவாளுக்கு பறைசாற்றணுமே, அதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுறான். பண்ணும்போது அந்த வாத்தியாருக்கு தட்சிணை எவ்வளவுன்னு, அப்போது இவன் இவ்வளவு செலவு பண்ணாலும் எப்போவுமே அது வாத்தியார்த்த வரும்போது தான் அந்த சுஷ்கம் வரும். அனுப்பியன் எதுக்கு 10 ரூபா கொடுக்கணும், 1 ரூபா கொடுத்தா போருமே, 8 ரூபா கொடுத்தா போருமே, இப்படியான நிலைமை. அப்போது இவ பாப்பா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபம் புக் பண்ணுற இவரு நல்ல பிராமணன், இவ்வளவு தூரம் வராட்டு வராட்டுன்னு அந்த தொண்டை தண்ணி போக 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் உதகசாந்தி சொன்னாலே, அவளுக்கு வெறும் 100 ரூபா வைக்கிறிய படுபாவி, 1500 ரூபாயா 1000 ரூபாயா அப்படியும் பாடம். இல்லைன்னா அவள் புரோக்ஷிக்க மாட்டாள். இவள் புரோக்ஷணம் பண்ணலைன்னா செல்லுபடியாது, கொடுக்க முடியாது. அதனால் அவள் சொன்னால் அங்கே வச்சே ஆகணும், மனையில் 2வது பேச்சே கிடையாது. இதுவே தனக்கு வேணுங்கிறவளுக்கு அனாவசியமாக செலவு ஊதாரித்தனமாக பண்ணுற அப்படியானா இருந்தான்னு வச்சுங்க, என்ன புள்ளல்ல அதை விட்டு சொத்து கொள்ளையாக போகிறது, எதுக்கு 1000 ரூபா வச்சுருக்கள், 100 ரூபாய்க்கு போகும் படம். அவள் 100 ரூபான்னு சொன்னால் அது கடைசியில் 100 ரூபா தான், ஏன்னா சாஸ்திரம் அப்படி தான் வச்சுருந்தது, பத்னி எதை புரோக்ஷிக்கிறாளோ அதை தான் கொடுக்கணும். அப்போது அவள் 100 ரூபா இருந்தால் தான் புரோக்ஷிக்க போகிறாள், அதனால் அதை தான் கொடுக்கணும். அப்போது எங்கே புருஷன் சிக்கனமாக வாண்டாத இடத்துல இருக்கானோ அவனை அறிவூட்டி நல்ல விஷயங்களுக்கு அதிகமான நற்காமங்களுக்கு செலவிடும்படியாக பண்ணியும், ஊதாரித்தனமாக வேண்டாத விஷயத்தில் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பித்தான்னா அவனை இழுத்து பிடிச்சி அதுக்கு கொஞ்சமாக பண்ணு, இது அனாவசியம்னு சொல்லி அவனை அறிவூற்றவளும் வேதகாலம் முதற்கொண்டு தற்காலம் வரை அந்த மனைவி தான். அதோ பார், உனக்கு மனைவியாக வரப்போகிறாளே மாம சுதா என் பொண்ணு, அவள் அப்படிப்பட்டவள். இதில் சகதர்ம சரீதவன் இருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தா அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி, கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே சம அருகதையுடையவர்கள், ரெண்டு பேரும் 50-50%. இது என்ன, அது கிராஜாக்கா 50-50%ன்ற என்ன, அது இல்லை, அதாவது தர்மத்தை நடத்தி செல்வதிலே
இருவரும் சமமானவர்கள். இப்போ ஒரு ரெட்டமாட்டு வண்டி போகிறது, ஒரு மாடு செண்டித்தனம் பண்ணிதுன்னா அது செக்கு மாதிரி சுற்றி இருக்குமே தவிர மேலே போகாது வண்டி. அந்த மாதிரி கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து இழுத்தா தான் அந்த வாழ்க்கைங்கிறதான அந்த வண்டி சக்கரம் உருணும், அது சுகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவத்தோடு போனால் தான் நல்லா இருக்கும். முரண்டு பிடிச்சா யார் யார் ஒருத்தர் முரண்டு பிடிச்சாலும் புருஷனோ கொண்டாட்டியோ யார் முடித்தாலும் அது அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கும். அதனால் 50% தர்மம்னு சொன்னாலே சரி தவ ரெண்டு பேருக்கும் சமம்னு சொன்னாலே என்னென்னா, சில சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லிச்சு, புருஷன் பண்ணுற புண்ணியத்தில் 50% கொண்டாட்டிக்கு போயிடும், மனைவிக்கு போயிடும். ஆனால் புருஷன் பண்ணுற பாபத்தில் கொஞ்சம் கூட அங்கே போகாது, இவனே தான் 100% வச்சுக்கணும். அவள் பண்ணுற பாபத்தில் 50% இவனுக்கு வந்துடும், அவள் பண்ணுற புண்ணியத்தில் ஒன்றும் இவனுக்கு வராது. அப்போது ஏன் பெண்களை கட்டுப்பட்டியாக வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தான்னா அவர்கள் வெளி உலகத்திலே வந்து பாபம் செய்தால் அந்த பாபமானது தன்னை சாரும். அதனால் அவளை வசதியாக உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேம்மா, நீ வெளியில் வந்து எனக்கு பாபத்தை சேர்ப்பிக்காத, நான் நல்லது செஞ்சு உனக்கு புண்ணியத்தை சேர்ப்பிக்கிறேங்கிறதுனால தான் பெண்களை கட்டுப்பட்டியாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ஒரு சமுதாயத்தில் ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். இதை நாம் புரிஞ்சுக்கல சரியாக, அது என்னமோ மேல் சாவனசம் இவாளுக்கு இதுன்னு இல்லை. ஏன்னா சாஸ்திரம் என்ன அழகாக சொல்லிட்டு பாருங்க, புருஷன் பண்ணுறத புண்ணியத்தில் 50% அவளுக்கு போகும். அதனால் அவள் என்ன நல்ல ஆம்படையாளாக இருந்தால் என்ன பண்ணுவா, சந்தியாவதனம் பண்ணுங்கோ ஆராதனம் பண்ணுங்கோ, இல்லைன்னா சோறு கிடையாதும்பா. ஏன் இவன் சந்தியாவதனம் பண்ணி இது பண்ணான்னா அவளுக்கு 50% புண்ணியம் போய் சேர்றது, ஆறா நற்கர்மம் பண்ணான்னா அவளுக்கு 50% போகிறது இல்லையா. அதனாலே சொல்லுவேன். அதே மாதிரி கொண்டாட்டி பாபம் பண்ணால் இவனுக்கு ஃபுல்லாக, இந்த புருஷன் கொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வச்சுக்கிறா பாருங்கோ, அதில் இது எல்லா குடும்பத்தையும் நடக்கிறது தான், அது அடியனுடைய ஆத்திலையும் உண்டு. அப்போ என்ன பண்ணுவேன், வாய் மூடி மௌனியாக போடுவேன். ஏன்னா அவள் அவ்வளோ திட்டுறா இவன் வாய் மூண்டு குத்துக்கள் ஆட்டம் போகிறானே என்னன்னா, சாஸ்திரம் படிச்சுவா அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா இப்போது நாம் வாயை திறந்தோம்னா நமக்கு காட்டிலும் பெருசாக கத்த ஆரம்பிப்பா, இன்னும் நிறையா நம்மளை வெய்ய ஆரம்பிப்பா, அப்போ இன்னும் அதிகம் பாபம் பண்ண முடியாகும். அவள் அதிகம் பாபம் பண்ணால் அதில் பாதி நம்ம சேர்ந்தது இல்லையா, வாயை மூண்டு போனோம்னா அந்த பாதி வந்து பாவத்தில் நமக்கு இல்லாத இருக்கலாமே. இது அடியன் கைதட்டுறதுக்காகவோ இதுவோ சொல்லலை, இது வாஸ்தவம் சத்தியம். ஏன்னா அந்த எத்தனை நாளி இப்போ சிவத்தை பார்த்தே கத்துற மாதிரி நீ பாட்டு கல் மாதிரி உக்காண்டிருந்தேன்னு வச்சு, எத்தனை நாள் எய்வா அவளுக்கே போரடிச்சு போய் விட்டுடுவான். அப்போது உன்னுடைய பாவமானது இதாகும். இது எதுக்காக அடியன் சொல்ல வரேன்னா, அந்த பண்டை கால வாழ்க்கை முறை அது சகதர்ம சரீதவான்னு கல்யாணத்தில் ஏன் சொல்கிறா அப்படின்னா, அவளை கண்ணும் கருத்துமா அவ்வளவு அழகாக அந்த புருஷன் பார்த்துக்கணும். ஏன்னா உன்னுடைய சுக துக்கத்திலே இவள் பாதி பங்கு ஏற்பவள். இப்போது இதே சீத்தை எடுத்துங்கோ, வனவாசத்தும் போது நீ போ வனத்துக்கு காய் கிழங்கோ எத்தையோ தின்னு கீழே கட்டாந்தரையில் படு, எனக்கு அவசியம் இல்லை, நான் ஜனக மகாராஜா என்ன அவ்வளவு அழகாக அற்புதமாக வளர்த்தவர், அந்த பஞ்சனையிலேயே பள்ளி கொண்டவள், நீ போ எங்கே வேணா, உங்கள் அப்பா பிதிர்வாக்கிய பரிபாலனும் உனக்கு தானே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, சீதையை காட்டுக்கு போகணும்னு தசரதன் சொல்லலை இல்லையா, வரமே எப்படி ராமன் காட்டுக்கு போகணும்னு தானே, அடிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளை நீ போய் தழுகும் சிலையதாகி கூணியின்கான நீ புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டாண்டெல்வாவின் ரியம்பின நரசனன் நாள்னு கைகேயி ராமன்கிட்ட சொல்லும்போது, பரதன் நாட்டையாளனும் நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு தானே, சீதையை போகணும்னு சொல்லலையே. இருந்தாலும் அவையேன் சொன்னா அவையே போனான்னா அது ராமன் எடுக்கும் இடமே அயோத்தின்னு நினச்சா, புருஷன் எப்படி இருக்கானோ அவன் மனம் போனாத அவனுக்கு சுஷ்ரூஷ பண்ணி கைங்கரியம் பண்ணி அவனோடையே இருக்கணும்னு நினச்சா, அது பதிவிரதா ஸ்ரீனுடைய ஒரு உயர்ந்த பண்பு, அதுதான் அங்கே சீதையினுடைய நிலை.
ராமனுக்கு சுகம் இருந்தபோது அரண்மனையில் அவனோட இருந்தோம். இப்போ ராமனுக்கு கஷ்டம் வரும்போது நான் போகமாட்டேன்னு சொன்னால் சகதர்மத்தை சரீதவேன்னு எங்கள் அப்பா சொல்லி கையை பிடிச்சி கொடுத்தாரே, அதுக்கு அர்த்தம் இல்லாத போடும். ஏன்னா உன்னுடைய சுகதுக்கங்களிலே சமபங்கு நான் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த சமபங்கு நிஜமாக கஷ்டத்திலேயும் ராமனுடைய கஷ்டத்திலேயும் சமபங்கை ஏற்க தயாரானவள் என் பெண், அதனாலே மம சுதானாராம். அதுக்கப்புறம் இவள் புண்ணியத்தில் 50%, பாபத்தில் இல்லை. இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, சரணாகதியிலே மிதுனமே பிராப்தியம், பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த ஏக திருவோலக்கத்திலேயே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற நிலை இருக்கு பாருங்க. அதிலே தான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாட்ட சரணாகதி பண்ணிக்கணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அதனால் சீதையிட்ட தனியாவோ இல்லை ராமனிடத்தில் தனியாவோ பண்ணிக்கூடாது, மிதுனமே பிராப்தியம். அதனால தான் அந்த பங்குனி உத்தரத்தில் ரங்கநாதனும் ரங்கநாயகி பிராட்டியும் ஏக திருவோலக்கத்தில் அங்கே கத்தியத்திரைய மண்டபத்தில் தொழுவிட்டிருக்கும் பொழுது நம் ராமானுசர் பாஷ்யக்காரர் தன்னுடைய சரணாகதியான கத்திய திரயத்தை அங்கே நுட்டிக்கிறார். சரணாகதி கத்தியத்தை, ஸ்ரீரங்க கத்தியத்தை, வைகுண்ட கத்தியத்தை அங்கே அனுசந்திக்கிறார். என்ன காரணம்? மிதுனமே பிராப்தியம், இரண்டு பேரும் சேர்ந்த சேர்க்கை இருக்கே எம்பெருமானின் எம்பிராட்டியும், அந்த சேர்க்கையே இந்த சரணாகதி பண்ணுறவனுக்கு நோக்கம், அதனாலே பண்ணான். இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரும், சுக்ரீவன் சரணாகதி பண்ண போது சீதை அசோகவனத்தில் இருந்தார், ராமர் மட்டும் விஷிங்க பருவத்தில் அதாவது இங்கே இருந்தார். அப்போது அது ஆரண்யகாண்டத்தில் நாம் பார்க்குறோம், கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்க்குறோம். அந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் எங்கே சீதை வந்தா? சீதை தான் ராவணன் அந்த நாசிக்லேருந்து கோதாவரி தீரத்திலேருந்து அவளை கவர்ந்துட்டு போயிட்டானே, அதுக்கப்புறம் சீதை இல்லையே. இந்த விபீஷண சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி, இப்போ மிதுனமே பிராப்தியம் இதில் தான் பண்ணணும், பெருமாள்கிட்ட தனியாவோ பிராட்டிகிட்ட தனியாவோ பண்ணினா செல்லாதுன்னு சாஸ்திரம் சொல்லும்போது இந்த இரண்டு சரணாகதிகளும், சுக்ரீவனுடைய சரணாகதியும் விபீஷ்ணனுடைய சரணாகதியும் எப்படி ஏற்புடையதாக நம் பெரியவர்கள் இன்றளவும் ஒத்துக்கொள்கிறார்கள் சொல்கிறார்கள், இது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு நம் ஆச்சாரியர்கள் அருமையான ஒரு சமாதானத்தை சொல்லிருக்கார். சுக்ரீவன் அந்த ரிஷிமுக பருவதத்தில் வாலிக்கு பயந்துட்டு கீழே போனால் அடிச்சுடுவான், அதனால் அங்கே சுக்ரீவன் இந்த பக்கம் ஜாம்பவான் இந்த பக்கம் ஆஞ்சநேயன் மூணு பேரும் முக்கோணமாக உட்காண்டிருக்கா. மேலே புஷ்பகோமானத்தில் சீதையை கடத்திக்கிண்டு ராவணன் போகிறான். போகும்போது தன்னுடைய முந்தானியை கிழித்து அதில் தான் போட்டுருக்கிற நகையெல்லாம் கட்டி இந்த மூணு பேருக்கு நடுப்புற போட்டால் அந்த ராமன் இங்கே கிஷ்கிந்தைக்கு வந்தபோது அதை காட்டுறான். இது வரே ஒரு அபலஸ்ரீ ரொம்ப அழுதுகின்றே இதை போட்டோ புஷ்பகுமாரத்தில் போனால், ஒருவேளை இது உன் நீ தேடி வந்திருக்கிற உன்னுடைய பொண்டாட்டி சீதையினுடைய நகைதானா பாருங்கள். அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறான், பார்த்தா ஒன்றுன்னு எல்லாமே நகை சீதை போட்டுருந்தது. அப்படியே உருகி 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 நிற்குருகி அழறான். அப்போ லக்ஷ்மணாத பற்றியா, அவள் தலையில் போட்டிருந்தாள் பிச்சோடா பற்றியா, அவள் இதில் கட்டிருந்தாள் பற்றியா என்னதாகிறான். எனக்கு தெரியலையே அண்ணா, தெரியலையே அண்ணான்றான். கடைசியில் அவள் காலில் போட்டுருக்கிற கடகம் வருது. ஆ, இது மன்னிதான்றான். அப்போது எவ்வளவு நிஷ்டூரமாக நீ என்னை பெண்டாளை பார்க்கிறாயான்னு திட்டிட்டு போனான் அந்த ராவணன். அவளை கொண்டு போகிறதுக்கு முன்னால் அந்த மாரீச்ச மான் வந்து ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு ராமன் குரலில் சொல்லும்போது அப்படி இருந்தவள் இவன் சொல்கிறான். எவ்வளவு அற்புதமாக வால்மீகி காண்பிக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு நகையாக காண்பிக்கிறான். இது தெரியலையே எனக்கு, தெரியலையே எனக்கு, அடையாளம் தெரியலையே, இது மன்னிதானா எனக்கு தெரியலையேங்கிறான். ஆனால் கடைசியில் அவள் காலில் இருக்கிற கடகம் தண்டையை பார்த்த உடனே ஆ, இது மன்னிதான்மா. அப்படின்னா என்ன, காலை தவிர அவனுடைய திருஷ்டி அவனுடைய பார்வை சீதை மேலே எந்த வயத்திலும் போலேங்கிறத
ஒரு மறைமுகமாக வெளிப்படுத்துகிறான் வால்மீகி. அது கவியினுடைய சாதுரியம். அப்படிப்பட்ட உத்தம சீலனை அவ பெஸ்ஸா, அதனால் அதுக்குண்டான தண்டனையும் அவள் அடைஞ்சான்னு வச்சுக்கோ. இப்போது நம்மளுடைய விஷயம் என்ன, மிதுன பிராப்தியத்தில் தானே சரணாகதி பண்ணணும், சுக்ரீவ சரணாகதி செல்லுமா செல்லாதா? இப்போது அந்த இதை மூணையும் போட்டுட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும்னு ஆசீர்வதிச்சுட்டு போகிறா சீதை. புஷ்ப விமானத்தில் போகும்போதே கண்ணீரும் கம்பலையுமா. அப்போது பின்னா அவளுடைய அனுகிரகம் முதல்லையே பெற்றுண்டான். அதுக்கப்புறம் ராமன் வந்தான். இப்போ மிதுன பிராப்தியம் ஆயிடுச்சா இல்லையா? பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருடையதான ஒரு நன் மதிப்பை இவன் சம்பாதிச்சுக்கிட்டானா இல்லையா? சுக்ரீவன் அதே மாதிரி தான். விபீஷ்ணன் ஏ குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே என் ராஜ்யத்தில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, புறப்பட்டு போயிடு அப்படின்றான். அப்போது அந்த வானவெளியில் தன்னுடைய சாரணர்கள் நாலு வேலை நாலு ராட்சசாலை அழிச்சுட்டு வானவெளியில் வரான். அப்போது அந்த விபீஷணனுடைய பெண்ணான அவள் தானே அங்கே காவலுக்கு இருக்கா திருஜடை. அந்த திருஜடையே இது யார் மேலே ஒரு ஜோதிஷ் தெரியறது, இந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம், ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ராட்சச ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட சாத்தியமான ஒளிவட்டம் ஏற்படுறதே இது என்னன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, இது எங்கள் அப்பா விபீஷணன் மாதிரி நாடு கடத்திட்டான், அதனால் லங்கையில் உதறிட்டு வெறுங்கையனா போகிறார், எங்கள் அப்பா போகிறார், ஒரே ஒரு நல்ல ஆத்மா இந்த லங்கையில் இருந்தது, அந்த இதுவும் இப்போ புரட்டு போயிடுச்சு, இது லங்கைக்கு இனிமே அழிவு காலம்தான், நான் முன்னால் இது பார்த்த மாதிரின்னு இவ தன்னுடைய கனவு கண்டாலியா திருஜட அத்தையும் சொல்கிறா. அப்போது அவள் சொல்கிறா, இவர் ராமன்கிட்ட சேர போகிறான்னு சொல்கிறாளோனோ சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும்னு பிராட்டி ஆசீர்வசனம் பண்ணுறா. அதனால் விபீஷ்ண சரணாகதியிலேயும் பிராட்டி முதன் முதலிலே அனுகிரகம் பண்ணா, சுக்ரீவ சரணாகதியிலேயும் முதல் முதல் அனுகிரகம் பண்ணா. அப்போது ரெண்டுலேயுமே அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுனாலே அங்கே மிதுன பிராப்தியம்னு வச்சுக்கிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. பிரதீச்சயேனாம்னு அடுத்த பதம் பெற்றுக்கொள் வாங்கிக்கோன்னு அர்த்தம். பத்ரம் தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என் மகளின் சீதையின் கையை நீ பிடித்துக்கொள். இவர் கன்னிகை தானம் பண்ண அவன் அவளுடைய பாணி கையை கிரகணம் பண்ணிக்கிறான், பிடிச்சிக்கிறான். அப்போது தானத்திலே சிறந்தது கன்னியாதானம். கன்னியாதானத்துக்கு அப்புறம்தான் அன்னதானம். ஏன்னா ஒரு கன்னிகையை தானம் பண்ணால் சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு அது அவ்வளவு வசத்தியானது. விஸ்வாமித்ரன், வசிஷ்டர், சதானந்தர், தசரதன், ஜனக மகாராஜா, இப்படி இத்தனை பேர் அடங்கியிருக்கிற சபை இருக்குது. எல்லாரும் பெண் வீட்டுக்காரா பிள்ளை வீட்டுக்காரா, ரெண்டு பேருமே ரொம்ப வசந்ததா. நாரதர் பார்க்குறார், என்னடா தாலி கட்டியாச்சு இதாச்சு, மேல் கொண்டு வைத்தியகாரியம் ஆகின்றிருக்கு, ஒரு சண்டையுமே இல்லையே, ஒரு கேவலம் காப்பி நன்னாலேன்னு கூட ஒரு பய சண்டை போடலையே. கல்யாணத்தில் சண்டை இல்லைன்னா அது விசேஷமாக இருக்காதே. நம்ம எப்படியாவது ஒரு கழகத்தை உண்டு பண்ணி சண்டையை உண்டி பண்ணணும்னு நினைக்கிறார். உடனே நேராக லங்காப்பட்டினத்துக்கு போகிறார். அங்கே பாரு சீதை கல்யாணம் பண்ணி போகிறார். அப்போ அந்த அந்தப்புறமானது தெற்கு பக்கத்தில் இருக்குது மணமேடைக்கு. அப்போ அவள் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி வருவாள், நீ அப்போ போனீங்கன்னா அவளை கவர்ந்துக்கலாம். அதே மாதிரி சூர்பனை கேட்ட போகிறார். அவ இந்த ராமன் தங்கியிருக்கிற அரண்மனை இருக்கே, ஜனக மகாராஜா தசரதன் மகாராஜாவுக்கு கொடுத்துருக்கானே இப்போது தங்கிறதுக்கு அந்த இடம், அந்த அரண்மனை இந்த இதுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது அந்த திருமண மண்டபம் தெற்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவன் வடக்கேருந்து தெற்க வருவான். அப்போது நீ போய் கவர்ந்துக்கலாம், அப்படியே அந்த ராமனை நீ தூக்கின்னு வந்துடு, இங்கே சீதையை நீ தூக்கின்னு வந்துடு
அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கூடுவான். இவ கொஞ்சம் லேட்டாகிறான் வந்தா. அந்த திருமணத்தில் அவள் ரெண்டு பேரும் போய் உக்காண்டாச்சு. இவன் இங்கேருந்து வரா, சூர்பனக சீதை வேஷம் போட்டு வரா, ராவணன் ராமன் வேஷம் போட்டு வரான். ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் என்னென்ன இவ்வளோ மிருதுவாக இருக்கணும், ராட்சச சீதை மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டு அழித்து விடுக்கிறான். அண்ணான் ராவோ அப்போ தான் தெரியுது இவன் சூர்பனகன்னு. ஐயோ இந்த நாரதன் நம்மளை ஏமாற்றி விட்டானே, எங்கடா நாரதன் புடுறாங்கன்னாலும் அந்த மாதிரி இந்த கல்யாணத்தில் கலாட்டாவே இல்லையேன்னு ஒரு கலாட்டாவை உண்டு பண்ணாராம் நாரதன். இது பௌராணிக கதை. இதுக்கு எங்கே இதுன்னு சொன்னால், வடநாட்டில் இருக்கிற ராமாயணத்தில் யாரோ ஒருத்தர் பிச்சேர்க்கையாக எழுதியிருக்கா. சும்மா வெறுமை கல்யாணம் இது இதுன்னு சொல்லிட்டு போனால் அதில் கொஞ்சம் தமாஷு இருக்கணுமோனோ அதுக்காக. அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம் ஆறுது. பெண்ணாத்துவாத்தியார் சதானந்தர் முதல்ல எழுந்து அந்த சீதையினுடைய கோத்திர பிரவரத்தை எல்லாம் சொல்லணுமோனோ அப்போ சொல்கிறார். யஜுர்வேத சாகா அத்தியாயனீ ஆங்கீரச ஆயாஸ்ய கௌதமத்ரயார்ஷேய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம் சதுர்தச புவனாதீஸ்வரீம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயிகாம் தத்வஸ்வரூபிணீ சந்திரவம்ச பிரதீபிகாம் சரணாகதவத்சலாம் வேதிகபோதிதாம் பத்மாலங்கிருதகரகமலாம் கலஹம்சகாமினீம் இந்தீவரரோச்சனாம் திவ்யசக்வஸ்திரபூஷணாம் ஹரிச்சந்தனலிப்தபுஜாந்தராம் வித்யுத்பிரபாம் விசாலாட்சீம் ஸ்னிக்தகுஞ்சிதமூர்த்தஜாம் ஹம்சாங்கித சௌமேண கிஞ்சித் பீதேன சம்ருதாம் ஜகன்மாதரம் நிமிவம்ச உத்பவாம் ஸ்வர்ணரோம மகாராஜவர்மணஹானப்த்ரீம் ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மணப்பௌத்ரீம் ஜனக மகாராஜவர்மணப்புத்ரீம் ஸ்ரீ சீதாநாம்னீம் சாக்ஷாத் லக்ஷ்மிஸ்வரூபிணீம் இமாம் கன்யாம். இந்த சீதனுடைய கோத்திர பருவத்தை சொல்கிறார் சதானந்தர், இந்த அகலியினுடைய பிள்ளை. அதே மாதிரி அங்கே வசிஷ்டர் எழுந்துட்டு கம்பீரமாக ராமனுடைய கோத்திர பருவத்தை பிள்ளையாத்துவாத்தியாரோனோ அவர் சொல்கிறார். யஜுர்வேத சாகாத்யாயினே வாசிஷ்ட மைத்ரா வருண கௌண்டன்யத்ரயார்ஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாய த்ரிபுவனதீசாய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய க்ஷீராப்திவாசினே தத்வ அதீதாய சச்சிதானந்தமூர்த்தயே சூரியவம்சபாவனாய அகில ஜகத் ஆனந்தகாரகாய சரணாகதவத்சலாய கௌசல்யானந்தவர்தனாய தாடகாதாடகேயோதகாய ஸ்ரீ பாதரேணுபாலித கௌதமகளத்ராய பரமபாகவத அர்ச்சிதாய கண்டீகிருத திரிபுர சாபாய ஜாதுஜனநிவாசவ்ருக்ஷாய லக்ஷ்மணாக்ரஜாய ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபஹார கனககேயூராதி திவ்யாபரணபூஷிதாய வைஜயந்தீவனமாலாசோபிதாய இஷ்வாகுவம்சே உத்பவாய நாபாகவர்மணப்னப்த்ரே அஜமஹாராஜவர்மணப்பௌத்ராய தசரத மகாராஜவர்மணப்புத்ராய ஸ்ரீராமச்சந்திரவர்மணே சாக்ஷாத் நாராயணஸ்வரூபாய வராயன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த மேற்கொண்டு அந்த சப்தபதி ராஜஹோமம் பிரவேசஹோமம் சேஷஹோமாதிகள் எல்லாம் கிரமேண இப்போ மந்திரம் சொல்லி சொல்லணும். அதுக்கு அவகாசமும் இல்லை, அது அதுக்கப்புறம் அர்த்தமும் சொல்லணும், அதுக்கும் அவகாசம் இல்லை. இப்போது இந்த ஹோமாதிகள்லாம் முடிஞ்சு இப்போ நாலு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. நாலு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த சீதையினுடைய ஏற்றத்தை எப்படி சொல்கிறதுன்னா, ச
சாது சாது இதி தேவானாம் ருஷீணாம் வததாம் சதா தேவ துந்துபி நிர்கோஷா புஷ்ப வருஷ மகான் அபூத்துன்னு. அந்த மேலேந்து தேவர்கள் பூமாரி பொழிந்தனராம். வானவர் பூமழை மன்னவர் பொற்பூ ஏனையர் தூவும் இறங்கு ஒளி முத்தம் நான்தகு நாள் மலர் என்ற இவை தம்மால் மீன் நகுவானின் விளங்கியதிப்பார்னு. அங்கே கம்பநாட்டாழ்வானுடைய அருமையான இது கல்யாணம்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே ஜனகர் எழுந்து அந்த சபையில் சொல்கிறார், ஹே ராமா, நீ இதுவரைக்கும் கௌசல்யா ராமனாக இருந்த என் பொண்ணை இப்போ கொடுத்துட்டேன், உனக்கு கல்யாணமாச்சு, இனி நீ எப்போதும் சீதாராமன் தாம்போ. அவள் சொல்கிறதையே நீ கேட்டுருக்கணும், அதனால் சீதாராமன் ஆயிட்டேன்னாலாம். இந்த காத்தால் எழுந்துட்ட உடனே பதிவிரதைகளை துதிக்கணும்னு சொல்லிருக்கு. பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததான்னு. அந்த சீதை ஒரு பதிவிரதேங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுனா, அகல்யா திரௌபதி தாரா சீதா மந்தோதரி ததா பிராதகாலே ஸ்மரேத் நித்யம் மகாபாதக நாசினீ. அதாவது காத்தால துயிலெழுந்த உடனே அகல்யை திரௌபதி தாரா சீதா மந்தோதரி இந்த ஐவரையும் பதிவிரதைகள். இப்போது இந்த அஞ்சு பேருக்குமே நிறையா களங்கம் இருக்குது இல்லையா. அகல்ய இந்திரன் ஆசைப்பட்டு இது பண்ணி அவள் கல்லானா. திரௌபதி ஒத்தனுக்கு அஞ்சு பதி. தாரா முதல்ல சுக்ரீவனோட இருந்தா, அதுக்கப்புறம் வாலியோட, திரும்பவும் சுக்ரீவனோட. இது அவ்வளவு ஏற்புடையதா இல்லையே, இது பதிவிரதான்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளோ அப்படின்னா, சீதா ராவணனுக்கு அவர் நின்று போனான் இல்லையா, அவ அக்னி பிரவேசம் பண்ணா, இப்படி எல்லாம் நிரூபிக்க தகுந்ததாக இருந்தது. அதே மாதிரி தான் மந்தோதரி கதை. இப்படி இந்த பிராத்த காலத்தில் காத்தால வேளையில் இந்த உத்தம கன்னிகளான இந்த அஞ்சு பேரையும், அது பதிவிரதா ஸ்ரீகள் அவர்கள், அவர்களை நாம் மனசால் ஸ்மரிச்சோம்னா நினைச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த சீதையும் அந்த உத்தம ஸ்ரீயில் ஒருவராக ஆனாள்னு சொல்லி இன்றையதான உபன்யாசத்தை இத்தோட அடியே தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.